குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் கிளாஸ். ஸோ நீங்கள் பார்க்க போகிற லெசன் என்ன அப்படின்னா, எக்கனாமிக் லெசன் டூவில் எம்ப்ளாய்மெண்ட் இன் இண்டியா அண்ட் தமிழ்நாடு. ஸோ இந்த லெசன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்புகள், சரியா? ஸோ வேலைவாய்ப்புகள் இந்தியாவிலையும் தமிழ்நாடு லெவல்லையும் எப்படி இருக்குது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், என்ன மாதிரியான ஆக்குபேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா. ஸோ த நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா இஸ் மல்டி டைமென்ஷனல். அப்போது நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு ஆக்குபேஷன் பார்க்கக்கூடிய பீப்புள் கிடையாது. நம்பர் ஆஃப் ஆக்குபேஷன் நம்மளோட கண்ட்ரியில் இருக்குது, சரியா? சம் கெட் எம்ப்ளாய்மெண்ட் த்ரூ அவுட் த இயர், சம் அதர்ஸ் கெட் எம்ப்ளாய்ட் ஃபார் ஒன்லி அ ஃபியூ மந்த்ஸ் இன் அ இயர். ஸோ ஒரு சில ஜாப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ரெகுலராக வந்து கண்டினியூ ஆகும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டியூரேஷனில் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஒர்க் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்க்குறோங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எப்போ இருக்கோ அப்போ மட்டும்தான் அவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் இருக்கும், சரியா? அந்த மாதிரி. ஸோ த எக்கனாமி இஸ் கிளாசிஃபைட் இன் டூ த்ரீ செக்டர்ஸ். ஒன் இஸ் ப்ரைமரி ஆர் அக்ரிகல்ச்சரல் செக்டர், இன்னொன்று செகண்டரி ஆர் இண்டஸ்ட்ரியல் செக்டர், இன்னொன்று டெர்டியரி ஆர் சர்வீஸ் செக்டர். அப்போ ஓவரால் எக்கனாமி, அதாவது ஓவரால் ஆக்குபேஷன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மூணு கேட்டகரிக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே கொண்டு வந்துடலாம். இதுதான் வந்து நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர், சரியா? ஸோ ப்ரைமரி லெவல் அப்படின்றது பேசிக்ஸ், ரா மெட்டீரியல்ஸ், சரியா? ஸோ அது வந்து அக்ரிகல்ச்சரல் செக்டர். ரெண்டாவது செகண்டரி ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. மூணாவது அதை கடைசி லெவலில் இருக்கக்கூடியது டெர்டியரி செக்டர். இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து புரியும், சரியா? அடுத்தது வந்துட்டு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் டினோட்ஸ் த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எங்கேஜ்டு இன் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் ஆஃப் த எக்கானமி. த்ரூ த ஆக்குபேஷனல் பேட்டர்ன் வேரியஸ் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர். அப்போது இந்த எம்ப்ளாய்மெண்ட் டினோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒர்க்கர்ஸு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து மாறும். இப்போ அக்ரிகல்ச்சர் அப்படின்னா மேஜர் ஆக்குபேஷன் தான், ஆனால் அதை பார்க்குறதுக்கு வில்லிங்கான பீப்புள் கம்மியாக தான் இருக்காங்க, வர வர குறைஞ்சிட்டே இருக்குது, சரியா? ஆனால் இதே ஒரு ஐடி ஃபீல்டு இல்லை அப்படின்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ஜினியரிங் இந்த மாதிரி இருக்கும்போது இங்கே வேலைவாய்ப்புகள் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா வேரியஸ் ஆகும். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி, சரியா? இப்போது நிறையா ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா, டெக்னாலஜிக்கலான விஷயங்கள் எல்லாமே நிறையா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ அங்கே ஆக்குபேஷனுமே பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து சயின்டிஃபிக்கான இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறையா இருக்கும், கம்பேர் பண்ணும்போது, அக்ரிகல்ச்சரை கம்பேர் பண்ணும்போது. அப்போது ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே அந்த ஆக்குபேஷன் அப்படின்றது வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ஆனால் எல்லா டைப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரியோட ஆக்குபேஷன்ஸை இந்த மூணு கேட்டகரிக்குள்ளே நம்ம எப்பயுமே கொண்டு வந்துடலாம், சரியா? அது வந்து வேரியஸ் ஆகும் கண்ட்ரி டு அனதர் கண்ட்ரி. அண்ட் தென் ஒன் கேன் ஃபைண்ட் த டெவலப்பிங் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா தட் எ லார்ஜ் ஒர்க் ஃபோர்ஸ் will be engaged in primary sector while a small proportion in secondary sector and tertiary sector. அப்போது இந்தியாவை பொறுத்தளவுக்கு இங்கே லார்ஜ் செக்டர் இதில் தான் இருக்காங்கன்னா, ப்ரைமரி செக்டரில் தான் இருக்காங்க, ரா மெட்டீரியலை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதில் தான் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததில் தான் யார் இருக்காங்க அப்படின்னா, செகண்டரி லெவல், தேர்ட்டியரி லெவல், சரியா? ஸோ வேரஸ் இன் வெல் டெவலப்டு கண்ட்ரீஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் engaged in agriculture will be very small and a majority of labor force will be in the industrial and tertiary sector, சரியா? இப்போ நான் சொன்னது தான் சொல்லியிருக்காங்க, அதாவது வந்துட்டு இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது வந்துட்டு ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்கும் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த செக்டார் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா, எந்த கண்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் இது வந்து காமன் தான், ஓகேயா? நெக்ஸ்ட்டு, employment has always featured as an important element of development policy in India. அப்போ ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக்கு சிட்டிசனோட எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது மெயினான ஃபீச்சர், சரியா? ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளோட பீப்புள் வந்து எம்ப்ளாய்டாக இருக்காங்களோ அந்தளவுக்கு நம்மளோட கண்ட்ரி வந்து எக்கனாமிக்காக வெல்த்தியஸ்டான கண்ட்ரியாக இருக்கும், சரியா? அப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் எது பார்த்திங்க அப்படின்னா, பீப்புளோட எம்ப்ளாய்மெண்ட். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருந்தாலுமே நம்மளோட எக்கனாமிக்கில் டவுன் ஆகும், சரியா? ஸோ எக்கனாமிக் க்ரோத் ஹேஸ் இன்க்ரீஸ்ட் அட் அன் ஆவரேஜ் ரேட் ஆஃப் 2% ஜூரிங் த பாஸ்ட் 4 decades சின்ஸ் 1972 to 1973. இது வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க எப்படி க்ரோத் ஆகிருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு,
types of employment, organized and unorganized sectors. அப்போது இந்த எம்ப்ளாய்மெண்ட்டோட த்ரீ செக்டர்ஸ் பார்த்தோம், அதாவது ப்ரைமரி, செகண்டரி, டெர்டியரின்னு சொல்லிட்டு. இது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு செக்டரா இல்லை அப்படின்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டரா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு உங்களுக்கு ஆர்கனைஸ்டு செக்டர். ஸோ த ஆர்கனைஸ்டு செக்டர் இஸ் ஒன் தட் இஸ் இன்கார்பரேட்டட் வித் த அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி ஆர் கவர்மெண்ட் அண்ட் ஃபாலோஸ் அப்ரோப்ரியேட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ அப்போ ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட், இல்லை அப்படின்னா ஏதாவது வந்து ஒரு கம்பெனி ஒரு லைசன்ஸோட, இல்லை வந்தால் அப்படின்னா அவங்களுக்கும் சொல்லிட்டு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா இது எல்லாமே எந்த கேட்டகரிகளுக்கு வரும் அப்படின்னா ஆர்கனைஸ்டு செக்டருக்குள்ளே வரும், சரியா? ஸோ இன் ஷார்ட், ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ் ஆர் தோஸ் விச் ஆர் டெலிரபிளி பிளான், டிசைன் அண்ட் duly sanctioned by competent authority. So they are formed by nature. So in India, employees of central and the state governments, banks, railways, insurance, industry and so on can be called as organized sector. So இப்போ உங்கள் ரெண்டு பேருமே பார்த்தீங்க, இந்த கேட்டகரியில் இருக்கவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ப்ரைவேட்டாக இருப்பாங்க, இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டாஃபாக வந்து இருப்பாங்க, சரியா? ஸோ இப்படி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆர்கனைஸ்டு செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அப்போ ஆர்கனைஸ் செக்டர் அப்படின்றவங்க வந்துட்டு சர்டைன் லைசன்ஸை அப்ரூவ் பண்ணி அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று கவர்மெண்ட் ஷாப்போ இல்லை அப்படின்னா ப்ரைவேட் ஸ்டாஃபோ வந்து இருப்பாங்க. இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் அல்லது ஒரு இன்ஸ்டியூஷன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இவங்க வந்து என்ன அப்படின்னா ஆர்கனைஸ்டு செக்டர் அப்படி சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா organized sector gives good salary, fixed working hours, paid holiday and provides medical allowances and insurance also. அப்போ ஒரு ஆர்கனைஸ்டு செக்டரில் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும், சேலரி இருக்கும், ஒர்க்கிங் ஹார்ஸ் டிசைட் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி ஹாலிடேஸ் இல்லாமல் கிடைக்கும், சரியா? அதே மாதிரி மெடிக்கல் அலவன்ஸு, இன்சூரன்ஸு, ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஆர்கனைஸ்டு செக்டர் கீழே வரும், சரியா? ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேரியேஷன்ஸ் பற்றி இருக்கக்கூடியது. அடுத்து பார்க்குறது என்ன அப்படின்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டர். இப்போ ஆர்கனைஸ் செக்டர் பார்த்துட்டோம். இப்போ அன்ஆர்கனைஸ்டு அப்படின்னா இந்த மாதிரி எந்த ஒரு அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் பார்க்கக்கூடிய ஒர்க்ஸ் எல்லாமே அன்ஆர்கனைஸ்டு செக்டர். அப்போ அன்ஆர்கனைஸ்ட் செக்டர் ஆஃப் த எக்கானமி கேரக்டரைஸ்டு பை த household manufacturing activity and small scale industry. Jobs here are low paid and often not regular. அப்போ இதில் லோ சேலரியே இருக்கும், ப்ளஸ் வந்துட்டு அங்கே ஜாப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெர்மனெண்ட் இருக்காது, இல்லை அப்படின்னா ஒரு டெம்பரரினாலுமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்காது. இப்போ எப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அப்போ அந்த டைமில் வந்து அவங்க பார்க்குற மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் வந்து இதில் இருக்கும். அப்போ ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மோஸ்ட்லி தே டு நாட் ஹாவ் பெய்டு லீவ், ஹாலிடே லீவ் டியூ டு சிக்னஸ் அண்ட் ஸோ ஆன். இப்போ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே ஆர்கனைஸ் செக்டரில் இருக்கிற மாதிரி அன்ஆர்கனைஸ்டில் கிடைக்காது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நாட் செக்யூர் ஆல்சோ. ஓகே, ஸோ வென் தேர் இஸ் நோ ஒர்க் பீப்புள் ஆர் ஆஸ்க்டு டு லீவ் த ஜாப். அப்போ ஒரு இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வேலை இல்லை அப்படின்னா அவனை அந்த வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க, வேலை வந்து அவங்களுக்கு அந்த அப்போ அவங்க எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ஒரு பர்மனெண்ட் அப்படின்றது இல்லாமல் இருக்கும் அன்ஆர்கனைஸ் செக்டரில். ஸோ திஸ் செக்டர் இண்டிகேட்ஸ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் எம்ப்ளாய்டு ஆன் தயர் ஓன் டூயிங் ஸ்மால் ஜாப்ஸ் சச் இஸ் செல்லிங் ஆன் த ஸ்ட்ரீட், டூயிங் ரிப்பேர் ஒர்க் அண்ட் ஸோ ஆன். இப்போ நம்ம ஸ்ட்ரீட்லலாம் பார்த்துருப்போம், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கற்றுக்குறவங்க இந்த பலூன் விற்கிறவங்க, இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் வந்து விற்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி அவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அவங்க எல்லாமே சேல்ஸ் பண்ணுறதுக்காக வந்து இருப்பாங்க. ஸோ இதுமாதிரி நம்ம நிறையா ஜாப்ஸ் வந்து சொல்லலாம். அப்போ இவங்களுக்குள்ள வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றது இருக்காது, இந்த குறிப்பிட்ட டைம் தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து அதை அவங்களை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, சரியா? அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே வந்துட்டு அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ், ஓகேயா? ஸோ இந்த அன்ஆர்கனைஸ்ட் செக்டர் த எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம்ஸ்
ஆர் நாட் ஃபிக்ஸட் அண்ட் ரெகுலர். அப்போ இது வந்து ஒரு ஃபிக்ஸடாவோ இல்லை ரெகுலரான ப்ராசஸோ எதுவுமே இதில் இருக்காது. தே டு நாட் என்ஜாய் எனி ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் ஆர் ஜாப் செக்யூரிட்டி. ஸோ இது எதுவுமே இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போது செக்டர் வைஸ் பார்ப்போம். அதாவது அந்த ப்ரைவேட்டு இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி பார்ப்போம். பப்ளிக் செக்டர் விசஸ் ப்ரைவேட் செக்டர். ஸோ ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ இவங்க யார், இவங்க யார்? ஸோ பப்ளிக் செக்டர் அப்படின்றவங்க எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கிளாசிஃபைட் இன் டூ பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர் பேஸ்ட் ஆன் ஹூ ஓன் அசட்ஸ் அட் அண்ட் இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெலிவரி ஆஃப் சர்வீசஸ். ஸோ பப்ளிக் செக்டருக்கும் ப்ரைவேட் செக்டருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. சரியா? ஸோ ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் இந்த டேபிள் காலம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டரு இது வந்து சர்வீஸ் மோட்டிவில் இருக்கும். பப்ளிக் செக்டார்ன்றது சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றக்காக பண்ணுவாங்க. ஆனால் ப்ரைவேட் செக்டர் பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் மோட்டிவாக இருக்கும். அப்போ பண்ணுறது சர்வீஸ் தான், ஆனால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், பிஸ்னஸ் மைண்டடாக இருப்பாங்க. அப்போ ப்ராஃபிட் மோட்டிவில் அது இருக்கும். சரியா? அதே மாதிரி கவர்மெண்ட் ஓன்ஸ் த அசட்ஸ். அப்போ இது வந்து அவங்களோட சொத்தாக இருக்கும். கவர்மெண்ட் ஒரு விஷயம் செய்யுது அப்படின்னா அது வந்து அவங்களோட கண்ட்ரோல் கீழே இருக்கும். ஆனால் ப்ரைவேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலோட சொத்தாக இருக்கும். இப்போ ஒரு கம்பெனி வச்சுருக்கான் அப்படின்னா அதுக்கு ஓனர் வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷனாக தான் இருப்பாங்க. அப்போ ஆனால் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றப்ப அது வேறு இல்லையா. அதுதான் அடுத்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா வேஜஸ் ஆர் பெய்டு பை த கவர்மெண்ட். அப்போ வேஜஸ்ன்றது இங்கே என்ன அப்படின்னா சேலரி. சரியா? ஸோ இந்த சேலரி வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனை பொறுத்தளவுக்கு கவர்மெண்ட் தான் கொடுக்கும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா வேஜஸ் ஆர் பெய்டு பை த ஓனர் ஆஃப் ப்ரைவேட் என்டர்பிரைசஸ். அப்போ அந்த ஓனர் யாரோ, அந்த ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்குரிய ஓனர் யாரோ அவங்க தான் கொடுப்பாங்க. ஸோ இங்கே டிசைடிங் அத்தாரிட்டி யார் அப்படின்னா இந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடியவங்க. அப்போ கவர்மெண்டோடது கவர்மெண்ட் செப்பரேட்டாக இருக்கும், இங்கே ப்ரைவேட் அப்படின்றது செப்பரேட்டாக இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா டிஃப்ரென்சஸ் அப்படின்றது நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். உனக்கு வந்துட்டு கம்மியாக தான் உனக்கு கொடுத்துருக்காங்க இந்த மூணு டிஃப்ரென்ஸ். இது வந்து காமனாக இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். சரியா? அடுத்தது வந்துட்டு உனக்கு என்ன இருக்குன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ், பப்ளிக் செக்டாருக்கும் ப்ரைவேட் செக்டாருக்கும் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ், அதாவது இந்த கம்பெனிஸோட நேம்ஸ் உனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பப்ளிக் செக்டார் அப்படின்றது வந்துட்டு என்எல்சி, செயில், பிஎஸ்என், இதெல்லாமே கவர்மெண்ட்டோட. சரியா? ப்ரைவேட் செக்டார் அப்படின்றது இப்போது இந்த டிவிஎஸ் மோட்டார்ஸ், அசோக் லேலேண்ட், தென் டாட்டா ஸ்டீல், இதெல்லாமே ப்ரைவேட் கம்பெனிஸ். ஆனால் ஒரு எம்என்சி கம்பெனி இதெல்லாமே ப்ரைவேட்டில் இருக்கக்கூடியதில்ல. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன். ஸோ இன் ரீசன்ட் இயர்ஸ் தெர் ஹேஸ் பீன் எ சேஞ்ச் இன் த எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் அண்ட் இஸ் ஹேஸ் ஹெல்ப்டு த எம்ப்ளாயர்ஸ் டு டெவலப் மோர் ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் பேட்டர்ன்ஸ் அமாங் தயர் எம்ப்ளாயீஸ். சரியா? அப்போது இந்த எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் இயரில் நிறையா சேஞ்சஸ் வந்து இருக்குது. ஸோ ட்ரெண்ட்ஸ் ஆர், ஸோ என்ன மாதிரியான ட்ரெண்டிங் இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸிங் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நிறையா டெவலப் ஆகிருக்கு. அதே மாதிரி ஃபர்ம்ஸ் யூஸிங் ஃபியூவர் ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸ் அண்ட் டெல்லிங் டு ஆஃபர் மோர் ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ். இப்போ நிறைய இன்னோவேட்டிவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் அப்படின்றது மாதிரி இப்போ வந்து பார்ட் டைம்லாம் ஜாப் பார்ப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ தேர் ஹஸ் பீன் அ க்ரோத் இன் பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ திஸ் மே டியூ டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பீப்புள். அப்போ இந்த மாதிரி நடக்கிற காரணம் என்ன அப்படின்னா அந்த பீப்புளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆனது தான் மெயினான ரீசனாக சொல்கிறாங்க. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா அக்ரிகல்ச்சர் டிஸ்பைட் எ ஷார்ப் டெக்லைன் இன் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் கண்டினியூ டு பி த லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சருக்கு நிறையா ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த நான் அக்ரிகல்ச்சர் செக்டர் அண்ட் எட் டு ஜென்ரேட் இனஃப் எம்ப்ளாய்மெண்ட் டு அஃபெக்ட் எ ஷிஃப்ட் ஆஃப் லேபர்ஸ் ஃபோர்ஸு. So most of the employment growth in Tamil Nadu has been contributed by the unorganized and informal sector. இப்போ நம்மளோடதில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் வந்துட்டு ஆர்கனைஸ்ட் செக்டாரில் இல்லாமல் அன்ஆர்கனைஸ்ட் செக்டாரில் தான் வேலை பார்க்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் வந்து கம்மியாகவே தான் இருக்குது. அதுதான் வந்து இதுக்கு ரீசனாக சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதோட உனக்கு எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.